ஒரு நேரடியாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஃபேக்ட்ரிக்கு நேரடியாக கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன மாதிரி நடக்கிறது, ஒரு வேலை எப்படி நடக்கிறது, அதை எப்படி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு இண்டஸ்ட்ரினா என்ன அப்படிங்கிறது வெரி ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போதுவாக பார்த்திங்கன்னா இந்த பாலிடெக்னிக் படிக்கிறவங்க ஐடிஐ படிக்கிறவங்க தான் அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாணவர்களும் அழைத்து செல்கின்ற அந்த பணியாக இருந்தது. இந்த மாதிரி இந்த வொக்கேஷனல் குரூப்பில் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். ஏற்கனவே கூட்டத்தோடு அறிவிச்சா தான் அதை படிப்படியாக, அதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரீம் தான் பார்த்திங்கன்னா இந்த அக்ரி. இந்த அக்ரின்னு வரும்போது 11, 12 வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் வந்து விவசாயம்னா என்ன, பேசிக்காக என்ன நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விவசாயத்துக்கு தேவை, அது வந்து ட்ரிப் இரிகேஷனாக இருந்தாலும் சரி, பாலியோஸ் அந்த தனியாக அந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் சரி, சின்னதாக ஒரு குளம் அமைக்கப்பட்டு அதில் வந்து மீன்கள் வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, அதே போன்று ஒரு காம்போசிட் பெட்டு ஒரு உரம் தயாரிப்பதற்கான இடம், ஸோ ஒரு எல்லாமே பார்த்து ஒரு இன்டகிரேட்டடாக இருக்கிறது வந்து இந்தியாவிலுமே வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு பெருமையாக நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் வந்து இன்றைக்கி அதை ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். நாங்கள் இதன் மூலமாக இதுக்கான எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது தனியாக சோலார் பேனல் வச்சுருக்கோம். சோலார் பேனல் மூலமாகவே நமக்கு தேவையான இந்த விவசாயத்தை செய்ய வேண்டிய அந்த அளவை நாங்கள் வந்து பெற்றுக்கொள்கின்றோம். ஆக அந்த வகையில் ஒரு இன்டகிரேட்டட் லெவலாக இருக்கின்றதை இது மாதிரி ஒரு 500 பள்ளிகள் இருக்கின்றன. 500 பள்ளிகளும் முதல்கட்டமாக இந்த மாதிரியான லேப் வந்து கொண்டு வர வேண்டும் என்கிற ஆசையில் இப்போ நம்ம வந்து கொண்டு நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஹையர் செகண்டரி மட்டும் இல்லாமல் ஹைஸ்கூல் மிடில் ஸ்கூல் லெவலையும் இந்த குழந்தைங்களை வந்து விவசாயம்னா என்ன, ஒரு செடி எப்படி நம்ம வந்து வளர்க்குறது, எப்படி ஒரு சீடு எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன உரம் போடணும், எப்படி தண்ணி ஊற்றணும், ஸோ இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை. ஏன்னா வந்து வெறுமனை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரோம் போகிறோம் படித்தோம் பாடத்தை கற்றுக்கிட்டோம் அதோட வேலை முடிஞ்சிச்சுன்னு இல்லாமல் இது போன்ற அனுபவம் ரீதியான பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை. அக்ரி மட்டும் இல்லை, இது சம்பந்தமான ஒகேஷன் குரூப் சம்பந்தமாக என்னென்ன குரூப்ஸ்லாம் இருக்குது அது எல்லாத்துக்குமான ஒரு லாபம் வந்து அமைச்சு தர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக ஒரு இந்த பசுமை பள்ளி திட்டங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து எல்லோராலும் பேசப்படுகின்ற திட்டமாக இருக்கும். இதை இதில் வேறு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது இதோட ரிசல்ட் இதோட அவுட்கம்மை பார்த்து கொண்டு இதில் மக்கள் நம்முடைய மாணவச்சலங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, ஏன்னா இதுலேருந்து விளைகின்ற அந்த பொருட்கள் மூலமாக அந்தந்த பள்ளியில் இருக்கின்ற சத்துணவுக்கு பயன்படுத்துகின்ற காய்கறிகளையும் நம்ம வழங்கினா சத்தான காய்கறிகள் நம்முடைய மாணவச்சலங்க சென்றடைய வேண்டும்ங்கிற வகையிலே அதையும் அதற்கான அந்த விழிப்புணர்வையும் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இயற்கை விவசாயத்தை சுற்றி தான் வரும், எப்படி சுற்றி வளர்ச்சி பார்த்தாலும் நீங்கள். ஸோ அந்த வகையில் அதையும் இன்றைக்கி வந்து மக்களிடம் சொல்லி எடுத்து சொல்லுகின்ற அந்த ஒரு நிகழ்வாக முத்தமிழ் கலைஞர்கள் பிறந்த இந்த மாவட்டத்திலிருந்து இதை நாங்கள் தொடங்கியிருக்கணும். கண்டிப்பாக இது நல்ல ஒரு வரவேற்பை பெறும் நாங்கள். சார், காலை உணவு திட்டம் வந்து எவ்வளோ பள்ளியில் செயல்படுத்தப்பட்டிருக்கு, இன்னும் விரிவாக்கம் பண்ணுறது? முதலமைச்சர் வந்து கூட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க 1545 ஸ்கூல்ஸில் இனிஷியலாக ஆரம்பிச்சிருக்காங்க. 116,000 குழந்தைகள் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தைகள் அதை பயன்பட்டுருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக முதலமைச்சர் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஆண்டில் அடுத்த கட்டமாக எல்லா ஸ்கூலுக்கும் கொண்டு போய் செல்லும். கிட்டத்தட்ட பயனாளிகள் மட்டும் 17 லட்சம் குழந்தைகள் இருக்கிறார்கள். அது அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். சார், சேதப்படைஞ்ச பள்ளி கட்டணங்கள்லாம் வந்து எவ்வளோ கணக்கு எடுத்திருக்கீங்க, எவ்வளோ வேலை நடந்திருக்கு? ஏற்கனவே நம்ம கூட்டத்தில் சொன்னதான் 330 பள்ளிகளில் வந்து 1747 கிளாஸ் ரூம்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே இடிச்சிருக்கோம். நாம இது இல்லாமல் நிறையா கிளாஸ் ரூம்ஸ் இப்போ ஐடென்டிஃபையும் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். அதற்கான அடிக்கல் நாட்டை தான் நான் சட்டமன்றத்திலே சொன்னது மாதிரி இந்த வருகின்ற ஜனவரி 27ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய அன்புக்கு முதலமைச்சர் கேளம்பாக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து அதுக்கான அடிக்கல் நாட்டுகளை தொடங்கி வைக்கிறோம். இனிஷியலாக ஒரு 240 கோடி ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள் வந்து எனக்கு அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட இனிஷியலாக இது ரூரலை சார்ந்திருக்க 172 தொகுதியில் இதை தொடங்க இருக்கின்றோம். ஸோ ஜனவரி 27ஆம் தேதி அடுத்தடுத்த கட்டத்திற்கு எங்கெங்கெல்லாம் தேவை, குறிப்பாக அந்தந்த தொகுதியை சார்ந்திருக்கின்ற எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவங்க என்ன லிஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அதை சிஓஸ் மூலமாக எங்கள் குழந்தைங்க மருத்துவடியில் உட்காந்து படிக்கிறாங்க, எங்கள் கிளாஸ் ரூம்ஸு இல்லாமல் இருக்கிறார்கள் அதெல்லாம் கண்டிருந்து அதற்கு முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லி அது போன்ற பள்ளிக்கூடங்களுக்கான அந்த வேலைகள் தொடர்ந்து நடைபெறும். நடக்காது. உங்களுக்கே தெரியும் அங்கங்கே பிடிஎஸ் மூலமாக நம்ம வந்து ஆசிரியர்களை போட்டு அதுக்கான ஏன்னா இதுக்காக அதை நிற்கிறது அதுக்காக இது நிற்கிறது நம்ம கண்டிப்பாக நாங்கள் பண்ண மாட்டோம். குறிப்பாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் நமக்கு வந்து இந்த ஒவ்வொருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க, அதுக்கு தகுந்தப்ப நம்ம கணக்கெடுங்க. இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 9000 பேர்கிட்ட இப்போ நமக்கு தேவைப்படுகின்றது. இதை நம்ம ஏற்கனவே டிஆர்பி ஆனுவல் கேலண்டர்ஸ் மூலமாக எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அதுக்கான கோர்ஸ் மூலமாக நாங்கள் தனியாக நாங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். இது வருஷம் வரக்கூடியதான். அதை நாங்கள் வந்து அதை ஃபில் பண்ணுற நேரத்தில் இங்கே நாங்கள் பிடிஎஸ் மூலமாக டீச்சர்ஸ் வச்சு அதுக்கான பாடம் நடத்து கொண்டே தான் இருக்கும். எங்கேயுமே அதற்காக எந்த பாதிப்பும் வராது. ஓய்வூதிய வயது குறைக்கப்படுமா சார்? ஏன்னா 50 வயது வரைக்கும் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இது நீங்கள் வந்து அதுக்கு சம்மந்தமான
அரசு பள்ளி சேர்ந்து வந்திருக்கிறார்கள். மீட்பு பணி டிராப் அவுட்ஸ் ஆனவங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் மட்டும் 188,000 பேர். யார் யாரெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க நின்னாங்க தேடி கண்டுபிடிச்சு மீண்டும் ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்க்கிற பணியில் நாங்கள் ஈடுபடுத்திருக்கோம். இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிராப் அவுட்ஸ் இந்த பையன் கண்டிப்பாக நின்றுவாண்டா அப்படின்னு நாங்கள் கணக்கீடு செய்கிறோமோ பள்ளிக்கூடத்தில் அவங்க நடந்துக்கின்ற அந்த விதத்தை பொறுத்து அந்த குழந்தை இப்போயே நாங்கள் கவுன்சிலிங் பண்ணி அவனுக்கு வந்து அதை என்கரேஜ் பண்ணி நிற்காத வண்ணம் செய்ய வேண்டிய அந்த பணியும் தனியாக ஒரு செயலி மூலமாக நாங்கள் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். கண்டிப்பாக இனி வரும் காலத்தில் இன்றைக்கி கூட ஒரு நல்ல ஒரு ஹிண்டுலாம் கூட நாங்கள் ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் போட்டிருக்கிறாங்க. பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த கற்றல் இடைவெளி இருந்தது வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து அதை அழைத்து வந்து கொண்டோம். அதில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது என்பதெல்லாம் வந்திருக்கிறது. ஸோ இது அடுத்தடுத்த கட்டத்திற்கு நான் கொண்டு செல்லும்பொழுது முழுமையாக இந்த கல்வி அறிவு படிப்பறிவு இல்லாமல் யாரும் இருந்துவிட கூடாது என்கின்ற வகையில் அனைவருக்கும் அதுக்கு அந்த கல்வி சேர்க்கிற பணி வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தமிழக முதல்வர் வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க 2013 அவங்க வெயிட்டேஜ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மார்க் கம்மியாக எடுத்தவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. எபோ 90 எடுத்து வேலைக்கு போக முடியல. அதுக்கு பிறகு அந்த ஏடிஎம்கே அரசாங்கம் வந்து அது போட்டித் தேர்வை மாற்றிருந்தாங்க வழியே அந்த வெயிட்டேஜ் முறை எண்ணிக்கிறாங்க போட்டித் தேர்வு அறிவிச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து வாக்குறுதியும் கொடுத்துருந்தாங்க அதை முதல்வர் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி என்ன சார் அது எப்போ சார் போஸ்டிங் போடுவாங்களா எப்படி சார் வெயிட்டேஜ் தெரியல. அதை நான் ஸ்டடி பண்ணிட்டு தானே சொல்ல முடியும்.